வணக்கம் நேர்கிலே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் அது மட்டும் இல்லாம அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரமும் பாத்தீங்கன்னா பொதுவான பரிகார பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அண்ட் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிறைய பேர் நேரடியா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க ஆனா அவர் எப்படி சந்திக்கணும் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத வந்து தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சாரை நேரடியாக சந்திக்கலாம் அந்த ரெண்டு நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர் தான் அந்த அப்பாயின்மென்ட்கான நம்பர் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி மறக்காம நீங்க சார பாக்க போகும்பொழுது உங்களுடைய ஜாதகத்தை கையில எடுத்துட்டு போங்க ஏன்னா ஜாதகத்தை பார்த்துதான் சார் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய இன்னும் என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படிங்கறத கணிச்சு சொல்லுவாங்க சார் நம்ம நிகழ்ச்சியில இருக்காங்க சார வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்பொருள் சாஜபத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிய எச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் உங்களுடைய பேர்ல இருக்க ராஜயோகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அந்த யோகம் அடிக்கும் அப்படிங்கிறது தான் சார் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருந்துகிட்டு இருக்கு எல்லா நாட்களுமே ஸோ சார் முதல் கேள்வி நான் என்ன கேட்கணும்னு விருப்பப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய வீடு கட்டும் பொழுது இல்ல அவங்க போகக்கூடிய வீட்டில் பூஜை அறை எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா இருப்பாங்க ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையே இல்லை அப்படின்னு கூட சொல்றாங்க ஸோ பூஜை அறையே வீட்டில் இல்லை ஆனா நான் எப்படி பூஜை செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க சார் இதுக்கான விடை என்ன சார் பொதுவாகவே ஆன்மீக சாஸ்திர ரீதியாக நீங்கள் பூஜை பண்ணினா தான் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது நீங்கள் பூஜை பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் மனசுக்குள்ளே வந்து சாமியை வந்து நல்லெண்ணெய் தீபம் போடுறது அப்படிங்கிறத விட நல்ல எண்ணத்தோடு நினைச்சாலே போதும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுக்கான தீமைகள் விலகக்கூடிய பாதகம் விலகி சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் தனியாக படுக்கை அற தனியாக சமையல் அற தனியாக ஹால் வரவேற்பு அற தனியாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கலாம் அதை விட நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடி இருக்கிறதுக்கே வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு வீடுங்கிற பேரில் ஒரே ரூம்லேயே வந்து சமையல் அறை படுக்கை அரை வரவேற்பு பூஜை அறைங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த ஒரு ரூமுக்குள்ளேயே இருக்க வேண்டிய சூழலும் இருந்துகிட்டு இருக்கும் கஷ்டகாலமான ஒரு ஜீவனம் வந்துகிட்ருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தனியாக பூஜை அறை வச்சு தனியாக பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம எடுத்துக்க முடியாதுங்க வாழ்க்கையினுடைய பல கட்ட உங்களுக்கு பூஜை அறை இல்லாத பட்சத்தில் அந்த ஒரே அறையில் வந்து சாமி படம் மாட்டக்கூடிய திசை வந்து ஒன்று வடக்கு பார்த்து அல்லது கிழக்கு பார்த்து சாமி படத்தை மாட்டி நீங்க பிரார்த்தனை சிறப்பாக இருக்கும் பூஜை ஒன்று தனியாக இருக்கும் பொழுது அந்த பூஜை அறையில் மட்டும்தான் சாமி இருக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை அதாவது சாமி அப்படிங்கிறது கடவுள் அப்படிங்கிறது தூணிலும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார்னு இதே சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு நம்ம வந்து நம்ம திருப்திக்காக பூஜை அறையை தனியாக கட்டி வச்சிட்டு அந்த பூஜை அறைய மட்டும்தான் சாமி இருப்பார் வெளியில் வரமாட்டார்னு நினைக்க முடியாதுங்க அதனால் நீங்கள் பூஜை அறை இல்லையே அப்படின்னு சொல்லி எந்த பாக்கியவாரங்களும் கவலைப்படாதீங்க பூஜை அறை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுடைய பிரார்த்தனை வந்து நேர்மையானதாக பூர்வமானதாக இருந்தது அப்படின்னா அந்த பிரார்த்தனைக்கு முதல்ல நீங்களும் நேர்மையாக இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் நிறைய வரும் பொழுது அந்த மாதிரி படுக்கை அறை தனியாக அதே மாதிரி சமையல் அறை தனியாக இருக்குது இல்லையா வரவேற்புற தனியாக இருக்குது இல்லையா இந்த மாதிரி வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் வரும்பொழுது கண்டிப்பாக பூஜை அறைன்னு ஒன்று தனியாக வைக்கணுங்கிறது ஒரு பொதுவான விதியாக இருந்துகிட்டுருக்குது வாழை வசதியே இல்லாமல் வாழை வந்து முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நெற்கதியாக நிற்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரூம்பு கிடைச்சாலே ஒரு அறை இருந்ததுனாலே அதில் எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அதில் வந்து பூஜை அறைன்னு தனியாக வைக்காமல் சாமியை வந்து நம்ம கும்பிட முடியுங்கிறது பொதுவான விதி அதுவே சாமி கும்பிட்டு உங்களுக்கு யோகம் கிடைச்சி பல்வேறு விதமான என்னைக்கு நீங்கள் வந்து சமையலற தனி வரவேற்பற தனி படுக்கை அறை தனின்னு சொல்லி பிரிக்கக்கூடிய வாய்ப்பு வருதோ அந்த இடத்துல வந்து பூஜை அறை தனியாக இருக்கணுங்கிறது தான் விதி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காம வாடகைக்கு வீடு கிடைச்சி ஒரே ரூம்ல குடியிருக்க கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா தனியாவோ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்ம ஓகே சார் வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கறத மறந்துடுறாங்க ஐயோ நம்ம வீட்டுல பூஜை அறை இல்லையோ இது ஏதோ வந்து நம்ம பூஜை பண்றது ஏர்வை ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுப்பாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் தைரியம் கொடுக்குற விதமா நீங்க நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில வீடுகள் பாத்தீங்கன்னா இப்ப சிலர் சொந்த வீட்டுல இருப்பாங்க அங்க ஏதாவது விபத்து நடந்திருக்கலாம் தீ விபத்து நடந்திருக்கலாம் இல்ல வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போறாங்க அங்கே ஏற்கனவே இருந்த ஏதோ ஒரு தீ விபத்து நடந்திருக்கலாம் அந்த மாதிரி தீ பிடிச்ச வீட்டில் இருக்கலாமா அது நல்லதா இல்லை கூடாதா சார் பொதுவாக விபத்து நடந்த வீடுகளில் குடியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது மனையடி சாஸ்திரப்படி வாஸ்து சாஸ்திரம் சொல்ல வரல மனையடி சாஸ்திரப்படியே இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரியான ஒரு விபத்து நடந்த வீடுகளில் வந்து அந்த வீடு வந்து மறு சம்மந்தப்பட்ட மறு கட்டடம் எழுப்பினதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய தகுதியை ஏற்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு வீட்டில் வந்து நெருப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ நெருப்பு பிடிச்சிருச்சுன்னு வைங்களே அது வீடாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வணிக வளாகமாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் ரீதியான வகையில் வியாபார அமைப்பில் இருக்கக்கூடிய கட்டடமாக இருந்தாலும் சரி தீ விபத்து நெருப்பு சம்மந்தப்பட்ட வகையில் விபத்து ஏற்பட்டது அப்படின்னா அதற்கப்பறம் அந்த இடத்துல வந்து குடியிருக்கிறவங்க வந்து மேன்மைக்கு வர முடியாமல் நிறைய தடங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான விதியாக இருந்துகிட்டு இருக்குது கடந்த காலங்களில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் கருமுத்தம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு பிரிண்டிங் பற்ற சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒருவர் நடத்திக்கிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தது வாடகைக்கு இருந்துகிட்டு இருந்தவர் மொத்தமாக காங்கிரீட் போட்டு அந்த கட்டடத்தை வந்து அதாவது லீஸுக்குன்னு எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி லீஸுக்கு எடுத்து அந்த பிரிண்டிங் பற்றி வைக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு தகுதி உயர்ந்து வந்தார் அப்படி வந்ததுக்கப்புறம் முதல் முதல பூஜை போடும் பொழுது அதாவது கனி பூஜை விநாயகர் சம்மந்தப்பட்ட பூஜை கணபதிவம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் போட்டுட்டு அவர் வந்து இந்த பிரிண்டிங் பட்டியலேருந்து வெளியில் வந்துடுறார் அதாவது சாதாரணமாக தொழில் பண்ணிட்டு இருந்தவர் வந்து நல்லா நிறைய சம்பாதிச்சதுக்கப்புறம் பெரிய அளவில் தொழில் பண்ணுறதுக்காக முதல் முதலாக நல்ல நாள் பார்த்து பூஜை போடுறார் அந்த மாதிரி பூஜை போட்டுவிட்டு அண்ணதனைக்கு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு மதிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை போட்டு ஊதுபத்தி ஏற்றிருப்பாங்க இல்லையா அந்த ஊதுபத்தியிலிருந்து வரக்கூடிய சின்ன நெருப்பு அந்த டேபிள் மேலே அந்த பூஜை தட்டு வந்து டேபிள் மேலே வச்சிருக்காங்க அந்த டேபிள் மேலே வந்து மேலே அது ஊதுபத்தி ஏற்றி வச்சிருக்காங்க அந்த ஊதுபத்தியுடைய அந்த சின்ன சாம்பல் வந்து வந்து அந்த டேபிள் மேலே விரிக்கக்கூடிய அந்த கிளாத்தில் துணியில் வந்து பட்டு அந்த துணி கொஞ்சம் கொஞ்சமாக புகஞ்சு நெருப்பு பிடிச்சி அந்த பிரிண்டிங் பட்டதையே முழுவதும் எரிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதாவது இவர் வந்து நல்ல நாள் பார்த்து தான் பண்ணுறாரு நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணுறாரு இருந்தாலும் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த நெருப்பு ஏற்படுது அப்படின்னா சாமி கும்பிட்ட அந்த ஊதுபத்தி மூலமாகவே இந்த மாதிரியான ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த விபத்து நடந்த அந்த இடத்துல வந்து மறுபடியும் தொழில் பண்ணலாமான பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பொதுவான விதி இருந்தாலும் அவர் வந்து இதுக்கு முன்னாடி சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை வச்சு அதே இடத்துல வந்து மறுபடியும் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மறுபடியும் ஆரம்பிச்சாருங்க ஆனால் ஆரம்பித்தால் கூட அவரால் அந்த தொழில் நடத்த முடியல ஆகா ஓகோன்னு நல்ல முறையில் வந்தவர் கூட அந்த நெருப்பு விபத்து நடந்ததுக்கப்புறம் அதே இடத்துல தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அவர் விருத்திக்கு வர முடியாமல் வீதியில் அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படிங்கிறத எதார்த்தம் அதனால நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்பட்டதுனாலோ நெருப்பு சம்பந்தப்பட்ட வகையில் விபத்து ஏற்பட்டதுனாலோ அந்த இடத்துல அவங்களே இல்லாமல் அடுத்த ஆள் வந்து அடுத்த நபர் வந்து அந்த இடத்த வந்து சீர்படுத்தி அதில் வந்து ஒரு சில கணபதி ஹோமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணி அல்லது குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த குலதெய்வத்துடைய தீர்த்தத்தை வந்து குலதெய்வத்து கோயிலுக்கு போனோம் அப்படின்னா குலதெய்வத்து கோயிலை தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா வெறும் பித்தளை சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி வச்சு குலதெய்வத்துடைய பாதத்தில் வச்சு குலதெய்வத்துக்கு வந்து தேங்காய் குடைக்கும் பொழுது அந்த தேங்காய் தண்ணீரையும் அதில் ஊற்றி எல்லாத்தையும் கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை கொண்டாந்து நெருப்பு பிடிச்ச விபத்து நடந்த இடத்துல வந்து தெளித்தாலே போதுங்க அங்கே இருக்கக்கூடிய பீடைகள் விலகம் அக்னி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மாதிரி விபத்து நடந்த இடத்துல வந்து மீண்டும் தொழில் செய்யணும் அப்படின்னா அந்த நபர் செய்யாமல் அந்த இடத்துல அடுத்த நபர் செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது குலதெய்வத்துடைய தீர்த்தம் அப்படிங்கிறத கூட அந்த பசுமாட்டுடைய கோமயத்தையும் சேர்ந்து கலந்து அந்த இடத்துல வந்து தெளித்து நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குளிர்ச்சியான மகிழ்ச்சியான தொழில் ரீதியான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறப்பாகவே அமையும்ங்கிறது தான் நடைமுறை விதியாக இருந்துட்டு இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரோம் ஆனால் வர வழியில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் நம்ம வரோம் கோவிலில் பயபக்தியாக ஆனால் வர வழியில் விபத்துகள்லாம் ஏற்படுது இதுக்கான காரணம் என்ன இதுக்கு யார் காரணம் சார் அதாவது விபத்து நடக்கிறது அப்படிங்கிறது உயிர் பலி ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம வாங்கிய வந்த விதி தான் வேறு யாரும் காரணம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விதி இந்த நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுட்ருக்குறோம் அதாவது கோயிலுக்கு போனால் வந்து விபத்து நடந்துருது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி விபத்து நடந்தது அப்படின்னா இப்போ சாமி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதில் வந்து தேவையில்லாத தர்க்கங்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது நான் திரும்ப திரும்ப நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் அதாவது நீங்கள் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் வல்லவராக இருந்தாலும் சரி எவ்வளவு தான் தான தர்மம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சரி எவ்வளவு தான் அன்னதானம் போடக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சரி நிறைய கோயில் கட்டி ஆன்மீக சம்மந்தப்பட்ட வகையில் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவு தான தர்மம் பண்ணினாலும் நூற்றி இருபது வயசுக்கு மேலே வாழ முடியாது அப்படிங்கிறத உண்மையான விஷயம் நம்ம எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் ஆயுள் காலங்களும் நூற்றி இருபது தான் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அது அதிகாரத்தை வச்சோ அரசியல் பலத்தை வச்சோ பண பலத்தை வச்சோ நம்முடைய ஆயிலை வந்து அதிகப்படுத்தி முடியாது அப்படிங்கிறத உண்மை அதே சமயத்தில் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போயிட்டு வரும்பொழுது விபத்து ஏற்படுவதற்குண்டான காரணம் என்ன கேட்டிங்கன்னா அப்போ கோயிலுக்கு போயும் பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு நினைக்க உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட விதி இருக்கும் இல்லையா எழுபது வயது எண்பது வயது தொண்ணூறு வயது நூற்றி பத்து வயது நூற்றி இருபது வயது இருக்கும் அதிகபட்சம் இந்த வயது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வாழ முடியும் ஆனால் அந்த வயதுக்கு முன்னாடி எந்த ஒரு மனுஷாலுக்கும் ஆயுள் காலம் விதிக்கப்பட்ட அல்லது ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலத்தில் மூன்று முறை கண்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிசுவாக இருந்தாலும் விலங்கினமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் மூன்று முறை கண்டம் வரும் அதாவது வி மூன்று முறை கண்டம் வரும் இயல்பு அந்த மூன்று முறை வரக்கூடிய கண்டத்தில் இருந்து உங்களுடைய பிண்டத்தை காப்பாற்றக்கூடிய தகுதி தான் இந்த கோயிலில் போய் சன்னிதானத்தில் போய் நீங்கள் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு இருந்துட்டு இருக்குது வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு விதியாக இருந்துகிட்டு இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் அதாவது ஆயுள் காலம் அப்படிங்கிறது உங்களுடைய கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்டிருக்குது கருவில் வகுக்கப்பட்ட நீங்கள் வயிற்றில் இருக்கும்போதே வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி வகுக்கப்பட்ட பலன்களில் வந்து மூன்று முறை கண்டங்குற கண்டிப்பாக வரும் அந்த மூன்று முறை கண்டத்தில் வந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு தான் நீங்கள் வந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் பண்ணக்கூடிய நீதி நேர்மை தான தர்மங்கள் பேசுங்கிறது எடுத்துக்கலாம் அந்த வகையில் உங்களுக்கு வந்து முதல் கண்டமாக இருந்து நீங்கள் அந்த கண்டம் வரக்கூடிய நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் அந்த இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுகிறது நிச்சயம் அதே மாதிரி இரண்டாவது முறை கண்டம் வந்திருந்தாலும் கண்டிப்பாக அந்த கண்டத்திலிருந்து உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி சினிமாவுக்கு போயிட்டு வந்தாலும் சரி கடற்கரைக்கு போயிட்டு வந்தாலும் சரி எந்த மாதிரி அமைப்புக்கு போயிட்டு வந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய தகுதி கடந்த காலங்களிலிருந்து பண்ணக்கூடிய தான தர்மங்களிலிருந்து கிடைக்குங்கிறது நியதி அதே மாதிரி மூன்றாவது முறை கண்டம் வந்தாலும் அந்த கண்டத்தில் காப்பாற்றக்கூடிய தகுதி ஆன்மீகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை அதாவது ஆலய தரிசனம் பாப புண்ணியம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ங்கிற அளவுக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த கண்டம் வரக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கண்டத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மூன்று முறை கண்டத்தில் தப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த விதின்னு இருக்கும் இல்லையா அதாவது ஆயுள் காலம் முடியக்கூடிய அந்த விதி இருந்துட்டு இருக்கும் இந்த நாள் இந்த நேரத்தில் இத்தனை மணியில இந்த நாளிகையில் உங்களுக்கு வந்து உயிர் போகக்கூடிய அதாவது ஒரு மனசாலுடைய ஒன்பது துவாரங்கள் அதாவது இருக்கிற ஒரு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஒன்பது ஓட்டை இருக்கு இல்லையா துவாரங்கள் சொல்லக்கூடிய ஒன்பது ஓட்டைகள் இருந்துட்டு இருக்கு அந்த ஒன்பது ஓட்டையில் எந்த நேரத்தில் எந்த நாளில் எந்த வினாலிகையில் அந்த ஆத்மா பிரியுது அப்படிங்கறது ஆண்டவனுக்கு மட்டும் தான்

தங்களுடைய வழிபாடுகளில் குற்றம் குறை இருந்ததுனாலோ சின்ன சின்ன விபத்து சின்ன சின்ன ஒரு தடங்கள் தான் அறிகுறியாக காட்டும் அதுவே உங்களுக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் செல்லக்கூடிய கோயில் எதுவாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு புறப்படும் பொழுதே உங்களுக்கு அப அதாவது மோசமான சகுனங்களை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டும் யாராக இருந்தாலும் நாம் என்ன பண்ணுறோம் கோயிலுக்கு தானே போகிறோம் அப்படின்னு அந்த சகுனங்களை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது அதாவது நம்ம வந்து எவ்வளவு தான் திறமையுள்ள மனசாக இருந்தாலும் சரி எவ்வளவு அறிவுள்ள மனசாக இருந்தாலும் சரி எவ்வளவு தான் உடல் வலுவுள்ள மனசாக இருந்தாலும் சரி என்ன எதுவும் பண்ண முடியாது வந்துட்டு எதுக்காக ரயில் வரும்போது ே அந்த பாதி வர்த்தனம் செய்யும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்க முடியாது அந்த மாதிரி வந்து நம்ம கோவிலுக்கு தானே போகிறோம் இந்த சகுனம் ஒன்றும் பண்ணாதுங்கிற இருமா பெறக்கூடாது கடவுள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த அசுப பலன்களை அல்லது அது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன விபத்துக்களை உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தக்கூடிய தகுதி கடவுளுக்கு இருந்துகிட்ருக்குது அதை அனுசரித்து நீங்கள் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதோ அல்லது அந்த பயணத்தை தவிர்க்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கோம் ஒரு சில நேரங்களில் வீட்லேயே இருந்தால் கூட அந்த விதி முடியும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் கடந்த காலங்களில் ஒரு ராஜா கதை சொல்லுவாங்க ஒரு ராஜாவுக்கு வந்து ரொம்ப வருஷமாக விரதம் இருந்து ஒரு புதல்வர் கடைசி அவர் வந்து ஆயுள் தெற்கமான புத்திரராக இருக்க இருக்குது அப்படின்ட்டு அந்த புத்திரர் பிறந்த உடனேயே வந்து ஜாதகம் போட்டு ஒரு சாஸ்திரியை பார்க்குறாரு அப்போ ஜாதகம் பார்க்கும்பொழுது அந்த ஞானி சொல்கிறாரு இந்த பையனுக்கு வந்து நல்லது ஒரு அம்சம் இருக்குது நல்ல ராஜவம்சல் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது மிகப்பெரிய யோகமெல்லாம் இருக்குது ஆனால் ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அதிகாரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஆனால் ஆயுள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பதினோரு வருஷத்துக்குள்ளே மரணம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த ஞானி சொல்லியிருக்கார் ராஜா என்ன பண்ணுறாரு தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இதையே தனக்கு இருக்கக்கூடிய படைபலம் எல்லாம் பயன்படுத்தி இந்த பையனை இந்த சிறுவனுக்கு பூமியால் கண்டம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ராஜா தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு இருக்கக்கூடிய பண வலிமையில் ஆள் பலத்தில் அதிகார பலத்தில் வந்து தண்ணிக்குள்ளே நீருக்குள்ளே வந்து ஒரு வீடு மாதிரி குடில் மாதிரி கட்டி அந்த பையனை அங்கேயே வச்சிடறாரு பதினோரு வருஷத்துக்கு பையன் தான் இருக்காரு பதினோரு வருஷமாக நல்லாத்துட்டு இருக்காரு அவருக்கு தேவையான விளையாட்டு பொருள் அவருக்கு தேவையான வந்து அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே குறை ராஜா பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து ஒரு நாள் வந்து லேசாக மழை இருக்குது அந்த தண்ணி வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்குது பார்க்கும்போது எந்த ஒரு நீர்மே வந்து அந்த வருண அமைப்பில் வந்து இந்த மழை நீர் வந்து விழுகும்பொழுது பார்க்குறக்கே ஒரு ரம்மியமாக இருக்கும் மனசில் எவ்வளவு கவலை இருந்தாலும் அந்த கவலைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பை எல்லோருக்குமே கிடச்சிக்கிட்டு இருக்கும் யதார்த்தமாகவே அந்த மாதிரி அந்த தண்ணீரில் வந்து இந்த நீர் விழுகும்பொழுது அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அந்த சிறுவன்

ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி நல்லவராக இருந்தாலும் சரி வல்லவராக இருந்தாலும் சரி ஆயுள் காலம்ங்கிறது விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது தான் அதுக்கு மேலே யாரும் வாழ முடியாதுங்கிற ஒரு உண்மையை எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் அதனால தான் வாழுகிற காலத்தில் முடிஞ்சளவுக்கு நல்லவனாக வாழணும் அதே சமயத்தில் வல்லவனாக வாழ்றது அப்படிங்கிற விட அடுத்தவனுக்கு தான தர்மம் பண்ணக்கூடிய ஒரு நல்லதொரு மனு அமைப்பை ஏற்படுத்திக்கணும் விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதனால் நான் இந்த கோயிலுக்கு போனேன் இந்த விபத்து நடந்தது அந்த கோயிலுக்கு போனேன் அந்த விபத்து நடந்தது யாருமே சொல்ல வேண்டாங்க உங்களுக்கு விபத்து நடக்கக்கூடிய உங்களுடைய ஆயுள் முடியக்கூடிய உங்களுடைய விதி முடியக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே போனாலும் ஏன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் விபத்து நடந்ததுன்னு சொல்ல முடியாது சாதாரணமாக நீங்கள் குடும்பத்தோடு வேறு எங்கேயாவது போனாலும் கூட உங்களுக்கு விபத்து நடக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த விதி முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பலன் அந்த விதி முடிஞ்சதுக்கு உண்டான பாதிப்பு ஏற்படுங்கிறது தெரிஞ்சுக்கணும் வீட்டு மேலே இருந்து விழுந்தவங்க புழைச்சும் இருக்கிறாங்க வரப்பு மேலே இருந்து விழுந்து இறந்தவங்களும் இருக்கிறாங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி வந்து நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சின்ன சின்ன புல்லுத்தடிக்கு விழுந்து செத்தவங்களும் இருக்காங்க புல்லட்டே பாஞ்சு புளச்சவங்களும் புழச்சவங்களும் இருக்காங்க அதுக்கெல்லாம் அவங்க திறமைன்னு சொல்ல முடியாது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலிமை அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆயுள் பாவம் அப்படிங்கிறத நம்ம வந்து அனுமானமாக அப்படிங்கிறத விட ஆன்மீகமாக புரிஞ்சுக்கணும் நிறைய தமிழர்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க சார் வெளிநாட்டில் செட்டில்டாக கூட நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ அதுக்கு என்ன பதில் சார் சொல்றீங்க இந்த கேள்வி நிறைய பேர் என்னை சந்திக்க வர்றவங்க சந்திச்சவங்க தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறவங்க இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் அதிகமாக வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால வெளிநாட்டு உள்ளவங்க இந்த கேள்வி நிறைய பேர் ஆதங்கமாகவே கேட்டிருக்காங்க நம்ம தமிழர் மட்டும் அல்லங்க இந்து மட்டுமல்ல வேறு மாற்று மதத்தைச் சேர்ந்தவங்க கூட அந்தந்த நேரத்தில் பிரார்த்தனையை சரியாக செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யாரும் மறந்துட வேண்டாம் அந்தந்த நாட்டில் எந்த மணி டைம் வருதோ அதாவது வந்து காலையில் வந்து ஏழு மணிக்கு பிரார்த்தனை ஏழு மணிக்கு பிரார்த்தனை மதியம் பன்னெண்டு மணிக்கு பிரார்த்தனை பன்னெண்டு மணிக்கு பிரார்த்தனை சாயங்காலம் அந்தி சாயம் நேரத்தில் பிரார்த்தனை அந்த அந்தி சாயம் நேரத்தில் பிரார்த்தனை வச்சுக்கணும் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்திய நாட்டுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இந்த டைம் இந்த மணிக்கணக்கு பிரம்ம முகூர்த்த டைம் வந்து மாறுபடும் இல்லையா பிரம்ம முகூர்த்தங்கிறது ஒன்றரை மணி நேரம் அதிகபட்சம் இரண்டு மணி நேரங்கிறது மாறாது ஆனால் அந்த டைம் மாறுபடும் இல்லையா உதாரணமாக இந்தியாவில் வந்து இரவு அப்படின்னா அமெரிக்காவில் பகலாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் டைம் சம்மந்தப்பட்ட மணிக்கணக்கில் வந்து மாறுபாடு இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாறுபாடு வரும்பொழுது உங்களுக்கு சந்தேகம் வேண்டியதில்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நாட்டில் வேறுபாடும் வேண்டியதில்லை உங்களுடைய நாட்டில் எந்த நாட்டில் எந்த பூமியில் எந்த இடத்துல வசிக்கிறீங்களோ அந்த நாட்டுப்படி அந்த பூமிப்படி அந்த நாட்டு மணி என்னவோ அந்த மணியில் வந்து காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தம் இந்தியாவில் காலையில் நாலு மணி டு ஆறு பிரம்ம முகூர்த்தம்னா அதே மாதிரி மலேசியாவில் வந்து அதற்கு முன்னாடி ஒன்றே முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்தம் வந்துடுது அப்படிங்கிறது எதார்த்தம் அந்த மாதிரி அந்தந்த நாட்டு அந்த அந்தந்த நாட்டு மணி கணக்குப்படி இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பூஜை காலை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டுக்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு மணியில ஆறு மணிக்கு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வேண்டியதில்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல வசிக்கிறீங்களோ எந்த இடத்துல சமையல் செஞ்சு சாப்பிட்றீங்களோ எந்த இடத்துல வந்து உறக்கம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த படுக்கையாக இருந்துகிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு உண்டான டைம் படி மணி கணக்குப்படி தான் பிரம்ம முகூர்த்தம் பூஜை காலம் வகுக்கப்பட்டுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களேன் இப்போ இந்தியாவில் பிறந்தது அப்படின்னா மாலை ஆறு மணிங்கிறது சரியான இடத்துல ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னு கணக்கெடுத்து அதுவும் எந்த ஊரில் பிறந்தது அப்படின்ட்டு இந்தியாவில் பிறந்த குழந்தைக்கெல்லாம் ஆறு பதினஞ்சுக்கு பிறந்த அத்தனை குழந்தைக்கும் ஒரே மாதிரி இருக்கிற ஜாதகம் ஆறு பதினஞ்சுக்கு வந்து ஒரே ராசியாக இருக்கலாம் அதனால் ஆறு பதினஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக இப்போ சென்னையில் வந்து ஒரு குழந்த வந்து காலையில் ஆறு மணி பத்து நிமிஷத்துக்கு பிறந்துன்னு வைங்களேன் ஆனால் சூரிய உதயம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆறு மணி இருக்கும் பக்கத்தில் செங்கல்பட்டில் சூரிய உதயம் ஆறு மணி பதினஞ்சு மணிமா இருக்கும் கா மணி நேரம் கழித்து தான் சூரிய சூரிய உதயம் செங்கல்பட்டு அதே மாதிரி திருநெல்வேலி கோயமுத்தூர் பொள்ளாச்சி மதுரைன்னு ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து சூரிய உதயம் மாறுபடும் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக ஆங்கில கணக்கை கையை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு அதிகாரமான வகையில் பன்னெண்டு மணி திருச்சியில் பன்னெண்டு மணினா மதுரையில் மத்தியானம் பன்னெண்டு மணின்னு வச்சுக்கலாம் நம்ம கணக்குப்படி அதனால் ஜாதக கணக்குப்படி அந்த சூரிய உதயங்கிறது திருச்சிக்கும் மதுரைக்கும் பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் மாறுபடுங்கிறத உண்மை அந்த வகையில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு குழந்தை பிறக்கும்பொழுது ஏழு மணிக்கு பிறந்தால் ஏழு மணிக்கு குழந்தை பிறந்தோன்னு எழுதித்தான் ஜாதகம் போடுறோம் அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு குழந்தை ஏழு மணிக்கு பிறந்தது அப்படின்னா அந்த ஏழு மணிக்கு அமெரிக்க டைம் படி இந்தியன் டைம் படி ஏஎம் இருக்கும் அமெரிக்கன் டைம் படி பிஎம்மாக இருக்கும் அப்ப அந்த பிஎம் போட்டு போடும்போது ஜாதகம் மாறும் இந்த இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு போக வேண்டாம் இங்கே இருக்கிற சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கு கணக்கு போட்டாலே குழந்தையோட ஜாதகம் மாறுபடுங்கிற ஒரு உண்மை வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அதனால ஜாதகம் சாதகமா இருக்கிறதுக்கு இந்த மணிக்கணக்கு வந்து பயன்படுத்து எந்த நாட்டில் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த நாட்டுடைய தான் நம்ம வந்து ஜாதகம் கணிக்கிறோம் நாடு விட்டு நாடுதான் நேரம் மாறும் அப்படின்னு பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் கூட டைம் சேஞ்சஸ் இருக்கும் இதன் மூலியமா ஜாதகத்தில் நிறைய மாறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத என்ன மாதிரி நிறைய பேர் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் நிறைய விஷயங்கள் பரிகார பலன்கள் பத்தியும் சரி பொதுவான ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிடைய நேர்களே காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தன்னுடைய உயிரை மாற்றிக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்குது அதில் வந்து அந்த பல்வேறு விதிகளை வந்து கையில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்தில் வீழ்வதற்கு நூறு வழிகள் இருந்தது அப்படின்னா இதே உலகத்தில் வாழ்வதற்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குதுங்கிற விஷயத்தை எல்லோருமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்குமே வந்து டைமிங் சேஞ்ச் இருக்கும் ஸோ ஒரு குழந்தை வந்து இத்தனை மணிக்கு பிறந்ததுன்னா அதனுடைய ஜாதகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க முடியாது ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் தனித்தனியா பார்த்து ஆராய்ஞ்சாதான் அதுல உள்ள யோகங்கள் என்னென்ன இருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அதுல அடங்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் சோ நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலா இருப்பீங்க தமிழகத்தில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப அவலாக இருப்பீங்க கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் நேரடியாக சாரை சந்திக்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் இருக்கு அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சாரை டேரெக்டாக நீங்கள் மீட் பண்ணலாம் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி சாருனுடைய அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்